தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் துளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தனம் தரும் பூங்குழலால் அபிராமி அபிராமி கடை கண்களே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷயர். தினம் 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 நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் பெங்களூருக்கு அப்பாயின்மெண்ட் போகும்போது அந்த இடத்துல ஒருத்தங்க சொன்னது, சார் உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை வச்சு என் பையனுடைய படிப்புக்காக நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்ல சொன்னீங்க, அதே மாதிரி பூஜையை பண்ணினேன், ரொம்ப அற்புதமாக மாறிடுது, ரொம்ப சிரமப்பட்டு எங்கிட்ட இருந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு சமாராதனை, அதாவது ஒரு 12 பேர்த்த கூப்பிட்டு வீட்டில் அன்னதானம் போட்டு என் குழந்தைக்காக பண்ணினேன், அதி அற்புதமான பலன்கள் கிடைச்சது. இதெல்லாம் பண்ண எனக்கு இறைவன் மேலே ரொம்ப ஆர்வம் கொடுத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் உழவார பணி, சின்ன சின்ன பணிகள் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். என்னை சுற்றி யாரெல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் என்னை விட்டு போயிட்டா சார், ரொம்ப மனசு தெளிவாக இருக்கு, கிறிஸ்டல் கிளியராக இருக்கேன். இதுக்கு நீங்கள் தான் காரணம். இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய விஷயம், இந்த மந்திரங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் பெரிய உதவியாக இருக்குது. இன்றைக்கி நல்லது சொல்கிறதா யார் சார் இருக்கா? அதுவும் வீட்டிலருந்து பண்ணக்கூடிய பரிகார முறைகள் சொல்கிறதுக்கு யார் இருக்கா? இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இன்னொன்று, முந்தையெல்லாம் என் குழந்தை வந்து அம்மா அப்பாவை பற்றி பேசும்போது ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசின்னு இருப்பான், இதாக இருந்ததுன்னா சட்டு புட்டுன்னு திட்டுவான். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஒரு தடவை ராசி பலனில் சொல்லும்போது அம்மா அப்பாவை பற்றி அம்மா அப்பாவுக்கு கேட்க சொல்கிற மாதிரி நடந்து கொள்ளணும், அவளுடைய ஆசீர்வாதம் தேவை. இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து அம்மா அப்பா அப்படின்னா அவன் முக்கியத்துவம் ஜாஸ்தி, அவள் இருக்கும்போது தான் தெரியும்னு நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், அது அவனுக்கு ரொம்ப மனசில் சுடிச்சிருத்தோ என்னமோ தெரியல. அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறான் சார், என்னமோ தெரில சார், எல்லாமே சேர்ந்தது பூஜையில் நடந்ததா இல்லை நீங்கள் சொன்னதை வச்சு நடந்தது எனக்கு தெரியல, ஆனால் எல்லாமே ஒரு மாற்றங்கள் இருந்துருக்கு, இப்போ ஒரு மன நிம்மதி இருக்குது. அந்த நிம்மதிக்காக தான் சார் ஒவ்வொருத்தரும் வேண்டது, இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு சொன்னான். இதை நான் நிகழ்ச்சியில் சொல்லட்டான்னு கேட்டால் தாராளமாக சொல்லுங்கன்னு சொன்னான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா இறைவன் அப்படிங்கிறது நம்ம சொல்லும் பொழுது கடந்து உள்ளிருந்து அதை செயலாற்றக்கூடியவர். இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 21/5/2019 ஸ்ரீவிகாரி வருடம் வைகாசி மாதம் 7 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம், இன்றைய திதி திருத்தியை, சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள், முருகப்பெருமானுக்கு விசேஷகரமான நாள். இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன் சார் முந்தி நல்லா வருமானம் இருந்து இப்போ வருமானம் இல்லைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் இன்னைக்கு முருகர் ஆலயத்துக்கு போய் முருகப்பெருமானுக்கு அரளி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணி 6 தடவை பிரதட்சிணம் பண்ணி முருகா முருகாங்கிற நாமத்தை சொல்லுங்க, நல்லா மாற்றமும் மன நிம்மதியும் பெற முடியும், ஒரு அருமையான விடை, அருமையான எதிர்காலங்கள் உண்டு. ஆக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய தினம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, வெற்றிகள் உண்டு, நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அப்பா, இந்த 2 நாள் இருந்த பிரச்சனையெல்லாம் போச்சு, இப்பதான் மனசு நிம்மதியாச்சு, அடுத்து பேசுறதா இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை பண்றதா சரி, இனிமே தைரியமா செஞ்சுக்கலாம். எப்பவுமே சந்திராஷ்டமத்தை போய் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ பரவாயில்ல, எல்லா காரியங்களும் செய்துக்கலான்னு மன திருப்தியோடு இருப்பேன். செயல்பாடுகள் வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், தடைகள்லாம் போகும், மன நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும், புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கும். மேல் படிப்புக்குண்டான விசேஷகரமான அஸ்வின் நட்சத்திரத்திற்கு வாழ்க்கு, மேலே படிக்கிறதுக்குண்டான யோகங்கள், பரணி நட்சத்திரத்திற்கு வாழ்க்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கு தடங்கல்கள் போய் நன்மைகள் பெறுவோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கு வெற்றி உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், கிருத்திய ரோகிணி மிருகசீஷம் ரோகிணி நட்சத்திரத்துக்காக புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். திடீர் பிரயாணம் அறவே தவிர்த்துக்கிறது. யாட்டியானோ வண்டியோ வாகனமோ வாங்கி
நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன், நீ எனக்கு கூடுன்னு சொல்லி ஏதேனும் வாகனங்களை வாங்குறது அறவே தவிர்த்துக்க நல்லது. பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தடைகள்லாம் மீறி ஜெயிக்கிறதுக்குண்டான கடன்கள் தீரும், பிரச்சனைகள் தீரும், மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் போகும், தொழில் ரீதியான வெற்றிகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு நாள் கழிச்சு ஒவ்வொரு முடிவுகளை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்கள் உயர்வுகள் உண்டு, எண்ணங்களில் வெற்றி உண்டு, நினைச்ச காரியத்தை திருப்திகரமா முடிச்ச சந்தோஷங்கள் இருக்கும். உயர் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். திடீர்னு யதார்த்தமா போவே இல்லை, அவன் உங்ககிட்ட பேசுவா, அதுக்குண்டான நேரம் கிடைக்கும், அவட்ட பேசி உங்க விஷயத்தை கன்வே பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுகள் உண்டு, இடம் விட்டு இடம் மாற்ற வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். சில பிரச்சனைகள்லாம் குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துடுவேன், மன நிம்மதி உண்டு. ஒரு சண்டை வந்தது அப்பவே அதை பேசி தீர்த்துட்டு மன நிம்மதியோட சமாதானமாயிடுவேன். ரொம்ப நாள் யோசிச்சிருக்குண்டான விஷயங்கள்லாம் கிடையாது. மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் நன்மையான நாள், நிறைய காரியங்களில் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு வேலையை பிடிச்சுண்டு இன்னொரு வேலையை விடணும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, கலைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. டான்ஸ், பாட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து கராத்தை கற்றுன்னு இருக்கேன், தற்காப்பு கலை கற்றுன்னு இருக்கேன். இது அத்தனையும் பயனுள்ளதாக உங்களுக்கு மாறும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்தவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். கடகராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் யார்கிட்ட எதை பேசக்கூடாதோ அதை பேசி, அதாவது ஓவர் டாக்குன்னு சொல்லுவேன், ரொம்ப நம்மளை பற்றி அறிமுகப்படுத்திக்கணும்னு நிறைய விஷயத்தை பேசிடுவேன். அவசியம்னா பேசணும், அனாவசியம்னா பேசப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டுப்பாடாக கொண்டு வந்துட்டேன்னா வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, சில விஷயங்களை தப்பா முடிவு எடுத்துட்டோம், இனிமே அப்படி எடுக்கப்படாதுன்னு பல யோசனைகள் மனசுல வரும். வாழை நம்பி பணம் கொடுத்துட்டோம், தப்பு. வாழை நம்பி இருந்தோம், தப்பு. இதெல்லாம் ஒரு பாடம். இனிமே யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எது கரெக்ட், எது தவறு, நமக்கு உண்டான பாதுகாப்பு என்ன, இந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, இவங்களை நம்பி இதை செய்யலாமா செய்யப்படாதா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கும். பெண்கள், பெற்றோர் செய்த விஷயம், பெற்றோர் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனித்தெடுக்கக்கூடிய முடிவுகளை முதல்ல அவளுக்கு தெரிவிக்கணும். யதார்த்தமாக யோசிச்சு நீங்களே ஒன்று கற்பனை பண்ணிட்டு இருக்க. நீங்கள் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றிகள் உண்டு. கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். வழக்குகளில் வெற்றி அடைவேன். சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் 6, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உமாமகேஸ்வர வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யாருன்னு நிறைய பேர் நிற்கும். புதுசாக இடம் வாங்கணும், வாங்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு சார்ந்து வரும். ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும் 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 நினச்சிட்டுருப்பேன், இந்த தினத்தை வாங்கிப்பேன். இல்லை யாராவது கிஃப்ட் கொடுக்கும்போது மன சந்தோஷம். ரொம்ப நாள் சேர்த்து வச்சது மூலமாக மனைவிக்கோ குழந்தைக்கோ தாய்க்கோ தந்தைக்கோ அவளுக்கு ஒரு பரிசாக கொடுப்பேன். ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சிடணும். சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருக்கும். உங்களுக்கே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. திடீர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடிய, தொழில் ரீதியான பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை இந்த தினத்தில் சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான. கன்னிராசி என்பவர்களுக்கு சில மனத்து வச்சிருந்த விஷயம், அதாவது மனசுக்குள்ளேயே வச்சிருந்த விஷயங்கள்ல இன்னைக்கு வெளியில சொல்லும் பொழுது, பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டையா அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க நினைப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஜெயிச்சு வந்துடுவீர். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனா அமைதியா இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பேன், மௌனமா இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பேன். ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு வைராக்கியம் வேணும்னு சொல்லுவோம். அந்த வைராக்கியம் உங்களுக்கு நிறையா இருக்கும், அது பெண்களுக்கு நிறையா இருக்கும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறணும், ஒரு இடம் வாடகை கிடைக்கும், ஒரு இடம் சொந்தமாக வாங்கணும், அதை விடாப்படியாக இருந்து அதை சாதிச்சு தீர்த்துடுவேன். இந்த தினத்தில் கிரானைட் சம்பந்தமான பிஸ்னஸ், செங்கல் சம்பந்தம், பிரிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க,
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, தானியங்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, ஏலக்காய் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, வருமானங்கள் கூடி வரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சில நபரை நம்பி பணம் ஏமாந்த விஷயங்கள்லாம் திருப்பி கிடைச்சிடும், வழக்குகளில் வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சமயபுர மாரியம்மன் வழிபாடு, மாசாணியம்மன் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சிரமப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. உழைப்பு கேட்ட ஊதியம் இருக்கும், கடமையை செய் பலனை எதிர்பார்க்க வேண்டாம், அந்த மாதிரி கடமைகளை செஞ்சுட்டே வந்தால் போதும், பலன்கள் தானாக. ஒரு விதையை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிகிட்டே இருந்தோம், அது நல்ல விதையாக இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு மரமாய் வந்த நிழல், பழங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை கொடுக்குங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அதை லாங் டேர்மாக சிந்திச்சதுனால உங்களுக்கு சக்ஸஸான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பேங்க்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி வாழ்க்கை, பேங்க் உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், மேல் படிப்பு படிக்கணும்னா படிப்புக்குண்டான வாய்ப்பு, இத்தனை நாள் படிச்சு விட்டேன்னா எனக்கு பிரயோஜனம் இல்லை, கல்யாணம் ஆகிடுத்து நான் வீட்டிலே இருந்துட்டு இருக்கேன், எதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அருமையான வாய்ப்புகள் தேடி வரும், பணவரவுகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவகிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, சில நேரங்கள் நம்பி ஒரு விஷயத்தை பண்றோம், அதில் ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றமாக நம்ம நினைச்சுட்டு இருப்போம், ஆனால் அதில் உண்மை இருக்கும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சல்னா போதும், இது நம்ம ஏமாந்தோமோ ஏமாற்றப்பட்டோமோ அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகளை மனசில் யோசிச்சு பார்த்தல்னா அதில் எல்லாமே நல்லது நடக்கும். அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரியவங்ககிட்ட தெரிஞ்சு அதுக்குண்டான காரியங்கள் பண்ணும்போது, அதாவது சாட்சி வச்சுட்டு இவங்க மூலமாக இவங்க பக்கத்தை வச்சு இந்த காரியத்தை பண்ணுறேன், அந்த மாதிரி சாட்சி வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தை பண்ணலன்னு வச்சு சக்ஸஸ் ஆகும். இன்ஜினியரிங் படிச்சுன்னு இருக்கோம், படித்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தெரியும், ஈசி ட்ரிபிளி வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நகைக்கடை வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கஷ்டத்திலிருந்து மாறுதல்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்கள், வரவுகளுக்கு மேலே செலவுகள் உண்டு, செலவுகள் இருந்தாலும் பரவாயில்ல, என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருந்தோ அந்த கமிட்மெண்ட்ஸை பூரா அரைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்த்துடும். யாரெல்லாம் எதிர்த்து பேசணும் அந்த எதிர்த்து பேசுறவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு உங்கள் முன்னாடி நகைச்சுவையாக பேசணும், உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசணும், உங்களை கேலி பண்ணி பேசணுவா, அவள் முன்னாடி நின்று காமிக்கணும், ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். திருமணம் தடைகள் இருந்தவாளுக்கு தடைகள் போய் நன்மைகள் கூடி வரும், உங்களை எதிர்த்து போட்டிட்டவா, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் இருந்த நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும், தெய்வீக சக்தி கூடி வரும். மகரராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள், சில காரியத்தில் தாமதமாக செயல்படுவீர்கள், ஆனால் நிதானமாக செயல்பட்டாலும் அந்த காரிய வெற்றி உண்டு, உங்களுடைய பேச்சு திறம் அதிகம், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் பிறர் ஆர்வம் கொண்டு அதை கவனிப்பாங்க, உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவாள மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும், உங்களோட செயல்பாடுகள் எல்லாத்த விட துணிந்து தைரியத்தோடு செயல்படுவேல் லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருந்துடும். எந்த இடத்துல செலவு பண்ணணும், எந்த இடத்துல சேமித்து வைக்கணும், எதை சேமித்து வச்சு எதை என்ன பண்ணணுங்கிற ரொம்ப நாகான நுணுக்கங்களை தெரிவித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு தகுந்தாப்புல காய்களை நிறுத்துவில், அதுக்கு தகுந்தாப்புல எல்லா செயல்பாடுகளும் நடக்கும், அமோகமான பலன்கள் கூடி வரும், மன திருப்தியோடு செயல்படுவேல், நல்ல நண்பர்கள் கூட சேரும்போது நல்ல பழக்கங்களும் நல்ல எதிர்காலமும் உண்டு, எதிர்மறையான நண்பர்கள் கூட சேரும்பொழுது சில நேரங்கள் நன்மையாக இருக்கும், சில நேரங்கள் அது தீயதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள், பண வரவுகள் உண்டு, எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு, திருமண காரியங்கள் கை கொடு, குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமும் கூட, உடல் ரீதியான உபாதைகளில் கவனம் என்பது தேவை, கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும், ஒரு தொழில் பார்த்தா இன்னும் வேற ஏதேனும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டுவேல் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், டாக்டராக இருந்துட்டு இருக்கோம், அதுக்கு வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் வரக்கூடியதாக இருக்கும், டாக்டர்ஸ்களும் மேலே படிக்கணும் நினைச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை வெற்றிகள் உண்டு, நிறைய முயற்சிகள் ஈடுபடுவேல், நல்ல சத்காரியங்கள் அதாவது நல்ல காரியங்களில் செயல்படுவேல் வெற்றி உண்டு. மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்கள் எதிர்ப்புகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்துடும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று
நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கஷ்டங்கள் போக்கக்கூடிய தாராபிஷேகம். இந்த தாராபிஷேகம்னு சொல்லும் பொழுது திருச்செந்தூர் தான் ஞாபகம் வருது. திருச்செந்தூர்ல கிட்டத்தட்ட பார்த்துட்டுன்னா 21 பேர் உட்கார்ந்து ரொம்ப அற்புதமா சுவாமிக்கு ருத்ரமெல்லாம் வாசிச்சு அந்த பால் எடுத்து கோயிலை சுத்தி வந்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மேலே தாரைன்னா மேலே சுவாமிக்கு மேலே தாரா பாத்திரம்னு சொல்லுவோம், அந்த தாரா பாத்திரத்தை கட்டி அதில் அபிஷேகம் பண்ணி வரவா அத்தனை பேருக்கும், விரதம் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் அந்த பால் நைவேத்தியமாக கொடுப்பா, அதை சாப்பிடுவா. அது பெரிய புண்ணியம். அது திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய தாராபிஷேகம் ரொம்ப விசேஷகரமான அபிஷேகம், ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ண பலன் அதில் கிடைக்கும். அதே மாதிரி தாராபிஷேகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கஷ்டங்கள் போகக்கூடியது மன நிம்மதி தரக்கூடிய தாராபிஷேகம், செல்வத்தை உயர்த்தக்கூடிய தாராபிஷேக வழிபாடு. தாரா பாத்திரம் அப்படின்னு பார்த்துருப்போம். தாரா அப்படின்னு சொன்னா நட்சத்திரத்தை பத்தி சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாரான்னா நிறைவு, அக்ஷய பாத்திரம் எப்படி அந்த மாதிரி. ஆக சிவபெருமானுக்கு மேலேயும் சுவாமி விக்கிரகத்துக்கு மேலேயும் பார்த்துட்டோம்னா தாரா பாத்திரத்தை வச்சிருப்பேன். இது மாடனுடைய பசுமானுடைய மடி மாதிரி. அந்த இடத்துல பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் பசும்பால் அபிஷேகம் பண்ணுறது. நம்ம வீட்டிலேயே சுவாமியினுடைய விக்கிரகம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அழகாக ஒரு தாரா பாத்திரத்தை மேலே கட்டி பால் ஊற்றி வச்சுட்டு அல்லது பன்னீர் அதில் ஊற்றி வச்சு அதில் சொட்ட 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 சுவாமி விக்கிரகத்தில் அற்புதமாக சொட்ட சொட்ட மன குளிர்ச்சியும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியும். இந்த தாராபிஷேகத்துக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்கான். இந்த தாராபிஷேகம் பண்ண செல்வங்கள் அதிகரிக்கும், தாராபிஷேகம் பண்ண குடும்பத்தில் சந்தோஷம் வரும், தாராபிஷேகம் பண்ண மனதில் நிம்மதி கிடைக்கும், தாராபிஷேகம் பண்ண எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி அடைய முடியுமா. தாராபிஷேகத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. பரமேஸ்வரருக்கு பிடித்தமான விஷயங்களில் அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகத்தில் தாராபிஷேகம், இந்த தாராபிஷேகத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. மேலே தாரா பாத்திரத்தை வச்சு மேலே பால் அல்லது பன்னீரை விட்டுண்டு இந்த பன்னீர் மூலமாக சொட்ட 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 அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கோம், வீட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கொடுத்து தாராபிஷேகம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல், தாராபிஷேகத்துடைய மகத்துவத்தை பற்றி பார்த்தோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரலுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.